நீரை தேடி நதியாய் தாகம் தீர்த்தேன்.
மகளி சமூகத்தில் நிற்கவும் Continue by singing Malayalam hymn.
Worship by singing Tamil hymn. Oh,
Thank you.
If
filled with all the fullness of his love and power. அவருடைய அன்பு, அவருடைய வல்லமை இவை எல்லாவற்றின் நிறைவினாலும் நீங்கள் நிரம்பி இருக்க விரும்பினால், ஆயின பிரேமையொக்க, ஆயின சக்தியொக்க நிம்புதலத்தோம் நிம்புபோலும் என்று கோரின எடலா. If you will cry out to the Lord with that longing, with that desire, because you want to become like Jesus. இயேசுவை போல மாற வேண்டும் என்கிறதான அந்த ஒரு ஆழ்ந்த வாஞ்சையோடு, ஏக்கத்தோடு, தவிப்போடு நீங்கள் இயேசுவை நோக்கி கூப்பிடுவீர்கள் என்றால், இயேசுவலே மாறவலனை வாஞ்சித்தோம் இயேசுவை தட்டு சூச்சி மொறப்பெட்டின எடலா. If you believe that he has the zeal for you, that he wants to possess you, he wants to make you altogether his own possession. அவர் உங்களுக்காக வைராக்கியம் கொண்டிருக்கிறார், உங்களை தங்களுக்கு தமக்கு சொந்தமாக்கிக் கொள்ள விரும்புகிறார், முற்றிலுமாக உங்களை தமக்காகவே சொந்தமாக்க கொள்ள விரும்புகிறார் என்பதை விசுவாசிப்பீர்கள் என்றால், ஆயின மீ நிமித்தம வைராக்கியம் கலகியுன்னாரு, மிம்மல தன ஸ்வகிய சம்பாத்தியமுகா தன ஸ்வந்த ஜனமுகா சேசுக்கொள்ளவல்லனு கோருச்சுன்னாரு. Then right now he is going to anoint you. இப்பொழுதே அவர் உங்களை அப்பொழுது அபிஷேகிக்க போகிறார். ஆவிதங்கா மீர் தலஞ்சினட்லைத்து இப்படி அபிஷேகிச்சு போச்சுன்னாரு. He is going to come with his love and power upon you. அவர் தம்முடைய அன்போடும் வல்லமையோடும் கூட உங்கள் மேல் வந்திறங்க போகிறார். தன மகிமத்தோ சக்தித்தோ கிருபத்தோ மிம்மல் நிம்ப போச்சுன்னாரு. He is going to transform you. அவர் உங்களை மறுரூபமாக்க போகிறார். அவரின் ரூபாந்திரப்படுத்த கோருச்சுன்னாரு. He is going to transform your spirit and soul. அவர் உங்களுடைய ஆவியையும் ஆத்மாவையும் மறுரூபமாக்க போகிறார். நீ பிராணமரோ ஆத்மரோ ஜீவிப்ப செய்ய போச்சுன்னாரு. He is going to transform your body and heal your body. அவர் உங்கள் சரீரத்தை மறுரூபமாக்கி உங்கள் சரீரத்தை குணமாக்க போகிறார். நீ சரீரமனோ ரூபாந்திரப்படுத்த நீ சரீரமனை ஸ்வஸ்தப்படுத்த கோருச்சுன்னாரு. Believe him, he's touching you now. இப்பொழுதே நீங்கள் விசுவாசத்தோடு கையை நீட்டுங்கள். நீ
We can say it, the Lord has come in our midst and he satisfies the longing soul for satisfying us, for filling us with his fullness, from all his abundance, for filling us with his fullness, shall we praise God. மெய்யாகவே தேவன் தவனமுள்ள பசியுள்ள ஏங்குகிற ஆத்துமாவை திருப்தியாக்குகிறார் என்று நாம் சொல்ல முடியும். கர்த்தர் நம் மத்தியிலே வந்து தாகமாய் ஏங்கின அவருக்காக ஏக்கமாய் இருந்ததான எல்லா ஆத்துமாக்களையும் தேவன் திருப்திப்படுத்தி அவர்களை தம்முடைய நிறைவினால் நிரப்பி, அவர்களை தம்முடைய அன்பினால் நிரப்பி, அவர்களை ஆசீர்வதித்தபடியினால் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிராணமும் திருப்தி பறிச்சு தேவுடு, தாகம் கலவாரி பிராணம் தாகம் தீர்ச்சி தேவுடு, சம்திருப்தி பரிச்சே தேவுடு மன மத்தியிலோக்கு வச்சு சம்திருப்தி பரிச்சு உன்னாரு, பிரேமத்தோ நிம்பி உன்னாரு, ஆசீர்வதிச்சுன்னாரு, கனக தேவனி ஸ்தோத்திரிச்சுதம்மு. Hallelujah, Lord, we thank you. Oh, and we bless your name, we praise your name, faithful God. Hallelujah, hallelujah, hallelujah. He knows our longing, he knows our desire. நம்முடைய அங்கலாய்ப்பை அவர் அறிந்திருக்கிறார், நம்முடைய வாஞ்சையை அவர் அறிந்திருக்கிறார். மன மூலுகுலனு மன வாஞ்சலனு ஆன எருகி உன்னாரு. Let us not say this is enough, Lord. கர்த்தாவே இது போதும் என்று நாம் சொல்ல வேண்டாம். பிரபுவா இது நாக்கு சாலனு அனு செப்பவத்து. He is ready to fill us with more of all his blessings even throughout the rest of this meeting too. Let's praise God. இந்த கூட்டத்தின் மீதியான எல்லா பகுதிகளிலும் தேவன் தம்முடைய ஆசீர்வாதங்களை நிறைவினால் நம்மை நிரப்ப வல்லவராயிருக்கிறபடியால் நாம் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இங்கனு இந்த கூட்டம் முகிஞ்சபடேந்த வரைக்கும் கூட கொனசாகின்றி அதிகமான ஆசீர்வாதங்களை அனுகிரகிச்சினையுன்னாரு, கனக ஸ்தோத்திரிச்சுதம்மு. Hallelujah, we thank you Lord, we thank you Lord, we bless your name and praise your name, O God. Hallelujah, hallelujah. Let us pray. நாம் ஜெபம் பண்ணுவோம். பிரார்த்திச்சுக்குந்தோம். அருமையான ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் வந்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தந்தபடி நான் உம்மை துதிக்கிறோம். இன்றும் இதுவரையும் நீர் எல்லா கூட்டங்களிலும் அசைவாடி கர்த்தாவே உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினபடினால், உம்முடைய பலத்தால் நிறைத்தபடினால் உம்மை துதிக்கிறோம். அநேகரை குணமாக்கினீர், அநேகரை ரட்சித்தீர், அநேகருடைய கட்டுகளை நுகத்தடிகளை உடைத்தீர், அதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. இப்போதும் பாட்டுகளை பாடி மகிழ உதவி செய்தீர். உம்முடைய ஆவியினால் நிறைந்து புது பலன் அடைந்து கர்த்தாவே நாங்கள் எழுப்புதலடைய உதவி செய்தீர். நீரே தேவன், நீரே ராஜா, நீரே சிருஷ்டி கர்த்தர், நீரே ஆண்டவர், நீரே எங்கள் வைத்தியர், எங்களை சுகமாக வைத்திருக்கிறபடினால் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வசனம் சொல்லுகிறவருடைய தாசனை புதிய அபிஷேகத்தால் நிறைத்து கர்த்தாவே ரகசியங்களை வெளிப்படுத்தி ஜனங்களுக்கு ஆகாரமாக மாற்ற வேண்டுமா கர்த்தாவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தில் இப்பாக்கிய கூட்டத்தை ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுத்து ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். மகிமையின் வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும். உலகத்தில் நடக்கிற வியாதியின் வல்லமைகளை அகற்றி போட்டு ஜனங்களை சுகப்படுத்தி ரட்சித்து உம்முடைய ராஜ்யத்திற்காக ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.